வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுண்டக்காயை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு சுண்டக்காய் எடுத்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன், அதாவது ஒரு சின்ன கப்பு அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துட்டுருக்கேன். இது மாதிரி ஒரே ஒரு தடவை தட்டிண்டு தண்ணியில் போட்டு வச்சுருவோம். கொஞ்சமாக தயிரும் சேர்த்துன்றோம் தண்ணியில், அப்போதான் கருக்காமல் இருக்கும் நம்மளுடைய சுண்டக்காய். இப்போ இதை கடாயில் சேர்த்துன்றுவோம். இதை 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வேகும், இந்த கசப்பு தண்ணியும் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுத்து, இது போதும். இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுருலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வெட்டிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 10 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துன்றுவோம். 5 பல் பூண்டு சேர்த்துன்றலாம். நீங்கள் தேவைப்பட்டால் வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துன்றுவோம். பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி 1 பெரிய சைஸாக இருக்கிறதா எடுத்துட்டு அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துன்றுவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துன்றலாம். எல்லாத்தையும் வதக்கி விட்டுன்றுவோம். இதுக்கு மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வதங்கட்டும். இது 2 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ சுண்டக்காயை சேர்த்துன்றலாம். அதே கப்பு அளவுக்கு திருவின தேங்காயை சேர்த்துன்றலாம். இந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்மளுடைய துவையலுக்கு. எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடல. ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துன்றுவோம். இதுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியும் விட்டு 1/2 அரைமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா துவை இல்லையா, அதனால் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இது ஒரு கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுக்கு தாளிச்சுன்றலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுன்றுவோம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சதை துவையில் சேர்த்துன்ற வேண்டியது தான். இது சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட முடியும். ஈவன் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூ சி உஷா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.